ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் கல்யாண மண்டபம் கிட்டே வந்தோம். மதுராந்தகம் பிரிட்ஜுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்கும், அங்கே தான் இப்போ இருக்கோம். ஏரியோட வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. படிக்கட்டு கூட இல்லை இறங்கிறதுக்கு, படிக்கட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். போட்டெல்லாம் வருமா இங்கே? ஒன்று ரெண்டு இருக்கும்டா, இப்போ இல்லை எதுவுமே காணும். சரி அப்படியே போகலாம். நிலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது அலவுட் இருக்கா? இங்க இல்லீகலா போயிட்டு இருக்கோம். இது எங்கன்னு தெரியும்? மேல பாத்தீங்கன்னா பைபாஸ் போவோம். அந்த மதுராந்தகம் ஹைவே பைபாஸ் இங்க தான் இருக்கு. சும்மா அப்படியே இந்த சைடு ஒரு வாக்கிங். ஏன்னா கொஞ்சம் இங்க கீழே மட்டும் பார்த்து நடக்கணும், கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு. பின்னாடி பாருங்க. இந்த சைடு மேலே போகிறதுக்கு வழி இருக்குது, இது வழியாகவும் போயிடலாம். பார்த்து சாணி மிதிச்சிட்ட. தண்ணி பார்த்தீங்கன்னா இது கீழே வரைக்கும் இருக்குது, கீழே பசபசையாக இருக்குது. இந்த இடத்துல ஆடு மாடுலாம் எதுவும் வராதா? இருக்குது. இது இங்கேருந்து எவ்வளோ நீளத்துக்கு அந்த ஏரி இருக்கும்? ஏரியா தண்ணி ஏரி இங்கேருந்து பார்த்தோன்னா எப்பயும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஏரி. இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தா இருக்கும். இங்கேருந்து இங்கே அஞ்சு, இங்கேருந்து இங்கே அஞ்சு கிலோமீட்டர். இங்கேருந்து இங்கே அஞ்சு வராது. ஆ, இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். 3 கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர். ஆமாம், நீங்கள் நீந்தி போனீங்கன்னா அந்த கிலோமீட்டர் தான் வரும். இங்கேருந்து நீந்தி போனால் 6 கிலோமீட்டர். இதுக்கு நடுவில் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இருக்கும் போல? இல்லை, ஆழலாம் கிடையாது, ஒரு இடுப்பு சைஸ் வரைக்கும் இருக்கும். சில சில கிணறு இருக்கும் இல்லை, அதில் கிணத்துல மட்டும் போயிடக்கூடாது. நைட்டில் எல்லாம் ஃபுல்லாக வெளிச்சமே இருக்காது, வெட்டாக இருக்கும். தண்ணி சவுண்டு கேட்கும் சொல்ல 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 சொல்லன்னு. இப்போது இது வழியாக தான் ஏறணும். இங்கே படி எதுவும் இல்லை, இறங்கும் போதே சறுக்கிட்டே வந்துச்சு. இது மேலே எப்படி ஏறுறதுனே தெரில. இது லோ பட்ஜெட் அமேசான் கார்டு. ஊருக்கார ஊர் தான் மதுராந்தகம். சென்னையிலேருந்து மதுராந்தகம் வரைக்கும் வந்து இந்த ஏரியை சுற்றி காட்டுறதுக்காக இங்கே வந்திருக்காரு. ஏன்னா இந்த வழி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏறுறதுக்கு. அவர் பேர் கிரில்ஸ் தான், டிஸ்கவரி சேனல்லாம் வருவார். இந்தியா பேர் கிரில்ஸ். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கு, இறங்கும் போது மட்டும் சரிஞ்சிட்டே வருது. பைபாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், திண்டிவனம்லேருந்து வர வண்டிங்க பைபாஸ். இது இப்படி பார்த்தீங்கன்னா சென்னை போகிற ரூட்டு. இடம் எப்படி இருக்கா? நல்லா. ஆ, பைபாஸ்க்கு அந்த சைட்லேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்தால் படிக்கட்டு. ராமர் கோவில், ராமர் கோவில். அந்த குளம் எங்க இருக்கு? அது இருக்கு ஸ்ட்ரைட்டா. நம்ம வந்த மண்டபத்தோ லெஃப்ட்ல இருந்து ரைட்ல, ரைட் சைடு அந்த குளம். வாய்ஸ் ஆ எப்படி இருக்கு? மான கோவில். கோவில் பேரு ராமர், ராமர் கோவில். வாய்ஸ் ஆ எப்படி இருக்குன்னு தெரியல. மைக் போடாம அப்படியே இன்டர்னலாவே ரெக்கார்ட் பண்றேன். இப்போ அங்க இன்டர்னல் ரெக்கார்டிங். நாங்கள் வந்த மண்டபம் இது தான், ஸ்ரீ சக்தி திருமண மண்டபம். வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். நம்ம வண்டி அங்கே இருக்கு. உன் வண்டி எங்கே விட்டுருக்க? என் வண்டி அது இருக்கு, அது ஒரு லெஃப்ட் சைடு.
ராமர் கோவில். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் தெரியும். ரொம்ப நாளாக கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்காமலே வச்சுருக்காங்க. இந்த ஊருக்கு வந்து கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கணும், இந்த ஊர் மாறணும். பாபால ரஜினி சொல்கிற மாதிரி சொல்கிறேன். லெஃப்ட் சைடு குளம் இருக்குது, குளத்தை காட்டுறேன். குளம் பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த குளத்துக்கிட்ட தான் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த குளத்தில் மீன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். மீன் இருக்குமா ஏதாவது? ஏதாவது இருக்கும், இருக்கும், நிறைய மீன் இருக்குது. ஓரளவுக்கு பெருசா தான் இருக்கு. இங்க வா, வா வா. மிச்சம் இருக்குது, எட்டு போடு. முடி வேற இங்க இருக்க அப்படியே நவுத்தி விட்டாச்சு. அதுதான் குளத்தை டர்ட்டி பண்ணியாச்சு. உடம்பு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காது. ஓகே, மீன் வராது, வெள்ளை வெளியா பால் தான் வருது. இதுல இருந்து மீன் எதுவும் வரல, குளத்துல இருந்து அழுக்கும் பாலும் தான் வருது. மீன் எல்லாம் உள்ள போயிடுச்சு. தண்ணி வத்திருச்சா இல்லை? தண்ணி இது ரெகுலராக இருக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு இது வத்தாத குளம் தான். குளம் பேர் பார்த்தீங்கன்னா வத்தாத குளமா? என்னதான் வெயில் அடித்தாலும் வத்தவே வத்தாது போல. அந்த அளவுக்கு ஆழம்